பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 113வது ஜெயந்தி விழா மற்றும் 58வது குரு பூஜை இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பசும்பொன்னில் உள்ள தேவரின் நினைவிடம் மற்றும் மதுரை, சென்னையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழக அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. காலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், சி. விஜயபாஸ்கர், ஆர். காமராஜ், பாஸ்கரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ. பி. ரவீந்திரநாத் குமார், மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தேவரின் சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பசும்பொன் செல்லும் வழியில் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று தேவரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்களும் தேவரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் கே. என். நேரு, துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் மதுரையில் உள்ள மருது பாண்டியர்களின் சிலைக்கும் மு. க. ஸ்டாலின் மற்றும் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து பசும்பொன்னில் தேவர் நினைவிடத்திலும் மு. க. ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த தேவர் திருமகனாரின் ஜெயந்தி தினத்தில் அவரை போற்றி வணங்குவதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் எல். முருகன் பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அக்கட்சியின் நிர்வாகிகள் பலரும் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். சென்னை நந்தனத்தில் உள்ள பசும்பொன் தேவரின் சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் டி. ஜெயக்குமார், க. பாண்டியராஜன், ப. பெஞ்சமின், ராஜேந்திர பாலாஜி, எம். சி. சம்பத், சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் இல. கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னையில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகளும் நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.